ஹே ஹே காய்ஸ், வெல்கம் டு சேனல் ட்வினிங் டெல்ஸ். நான் உங்கள் மகேஷ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டேய் கொக்கோ டீம் மண்டே பிறந்துருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி பேச போகிறேன்னா, ஆஃப்டர் கோவிட் வேக்சினோட அதோட எஃபெக்ட்ஸ் பற்றி தான் சீரியஸாக பேச போகிறேன். என்னென்னா, நிறைய பேர் ஆல்ரெடி அவங்க வேக்சின்ஸ் எடுத்திருப்பீங்க, பட் ஸ்டில் என்னோட நான் வந்து ரீசெண்டாக ஃப்ரைடே தான் எடுத்தேன். ஸோ அதோட எஃபெக்ட்ஸ் பற்றி பேசலான் தான் இந்த வீடியோவை. ஆக்சுவலி வருஷா வந்து ஆல்ரெடி ஒரு 2 weeks முன்னாடி நினைக்கிறேன் 2 weeks 1 week முன்னாடி கோவேக்சின் எடுத்தா. அவளுக்கு வந்து எந்த ஒரு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லை. லிட்டரலாக அவளுக்கு கை மட்டும் அந்த குத்துன இடம் வலிச்சுது, டேய் இத்திர இடம் மட்டும்தான் அவளுக்கு வலிச்சுது. மற்றபடி அவளுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே வரல. ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஃப்ரைடே வந்து ஆஃப்டர்நூன் 1:00 அந்த மாதிரி எடுத்தேன் வேக்சின். 1:00 எடுத்ததுக்கப்புறம் அந்த இடம் லைட்டாக பெயின், இங்கே லைட்டாக பெயின் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ஓகே, நம்மளுக்கும் எதுவும் நடக்காது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அன்றைக்கி நைட்டு ஃப்ரைடே நைட்டுங்க, லிட்ரலாக இட்ஸ் லைக் ஹெல்னு கூட சொல்லலாம். எப்படின்னா, ஏன்டா போய் வேக்சின் போட்டோம், வேக்சின் போடாமல் இருந்தப்போ நான் நல்லா தானே இருந்தேன், எதுக்கு தேவையில்லாமல் நம்மளே போய் எடுத்துக்கிட்டோன்ற அந்த அந்த நிலைமைக்கு கூட தள்ளப்பட்டனே கூட சொல்லலாம். நீங்களேன் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இட்ஸ் லைக் எப்படி யாரோ ஒருத்தவங்க தூக்கி செவுத்தில் டமார்னு அடித்தா எப்படி இருக்கும் உடம்பு, அந்த மாதிரி பயங்கரமான பாடி பெயின். அதே மாதிரி வந்து ஃபீவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நான் டேப்லெட் எடுத்ததுக்கப்புறமும் கூட எனக்கு வந்து சரியாகலை. ஸோ அடுத்த நாள் நைட்டு ஃப்ரைடே நைட்டு வந்து என் தூங்கவே முடியல. லிட்டரலாக ஒரு மார்னிங் ஒரு 4:30-5 தான் தூங்கினேன் வைங்களேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப சாட்டர்டேவும் எனக்கு வந்து பயங்கரமாக அதே எஃபெக்ட் அப்படியே இருந்துச்சு. ஜுரம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இட்ஸ் லைக் ரொம்ப மோசமாக இருந்துச்சு கூட சொல்லலாம். நீங்களேன் அடித்து போட்ட மாதிரி இருந்துச்சு. எஸ் ஃபீவர் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து சாட்டர்டே தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் 24 hours சேலஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு. அது கூட எங்களால் பண்ண முடியல ஆஃபீஸாக. இன்றைக்கி தான் நான் அதை பண்ணுறேன். இன்றைக்கி சிக்கியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி அந்த வீடியோவும் போயிட்டுருக்கோம். இது வந்து ஒரு குட்டி வீடியோ வேக்சினேஷன் எஃபெக்ட்ஸ் பற்றி. ஆனால் டெஃபினட்டாக எல்லாருமே வேக்சினேட் பண்ணிக்கோங்க. வேக்சினேஷன் ரொம்ப முக்கியம். எல்லாருமே வேக்சினேஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த லாக்டவுன் ரிலீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நார்மல் லைஃப் திரும்ப வரும்ன்ற மாதிரி நம்புகிறோம். ஸோ எவ்ரி ஒன் ப்ளீஸ் டு டேக் வேக்சினேஷன். அண்ட் வேக்சினேஷன் ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஆஃபீஸாக சைட் எஃபெக்ட்ஸ் இருக்க தான் செய்யும். அதே மீறி நான் கூட ஸோ வேக்சினேஷன் எடுத்துக்கோங்க. சைட் எஃபெக்ட்ஸ் ஆப்வியஸாக இருக்க தான் செய்யும். வேக்சினேட் பண்ணுங்கள். சைட் எஃபெக்ட்ஸ் பற்றி யோசிக்காதீங்க. ஒரு விஷயம் நடக்குன்னா ஆப்வியஸாக சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். எனக்கு ஒரு நானும் ஒரு செகண்ட் யோசிச்சேன், எதுக்கு நல்லா இருந்தேன் நம்மளே போய் எதுக்கு தேவையில்லாமல் குத்திக்கிட்டோன்னு தோணுச்சு. பட் ஸ்டில் இட்ஸ் எ குட் காஸ் டெஃபினட்டாக எல்லோரும் வேக்சினேஷன் எடுங்க. நானும் எடுத்துட்டேன், அவதிப்பட்டுட்டேன். சரி குட்டு, கீழே போய் தண்ணி எடுத்துட்டா, தண்ணி தாக, ரொம்ப நேரம் பேசி தண்ணி தாக எடுக்கு. 24 hoursமா இன்றைக்கி நான் என்ன சொன்னாலும் செய்யணும். போ போய் தண்ணி எடுத்துடா போ. ஸோ ஆஹா, அதே தான், எனக்கு கீழே போய் சுடு தண்ணி, உடம்பு சரியில்லை எனக்கு, கீழே போய் சுடு தண்ணி அடிச்சு எடுத்துட்டான். ஸோ அட்டாக் பண்ணிட்டு போகிறான். ஸோ டெஃபினட்டாக ப்ளீஸ் டு டேக் வேக்சின். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீடியோ பார்க்குறதா, ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இது ஒரு குட்டி வீடியோ தான். ஸோ வேக்சினேஷனோட எஃபெக்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல தான். எல்லாருக்குமே ஜுரம் வரும்னு சொல்ல முடியாது. ஆப்வியஸாக எங்கள் அப்பா அம்மாவுக்கு, எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு வந்துச்சு. பட் ஸ்டில் இவங்க அப்பா அம்மாவுக்கு வரவே இல்லை. அப்பாவுக்கு மட்டும்தான் வந்துச்சு, அம்மாவுக்கு ஜுரமே வரல. வேக்சினேஷன் கொடுத்தான எஃபெக்ட் எனக்கு இன்னுமே இந்த இடம் பயங்கர பெயின் இருக்குங்க. ஸோ சைட் எஃபெக்ட்ஸை பார்த்துட்டு எடுக்காமல் இருந்துடாதீங்க. ஸோ கோவேக்சின் தான் நானும் எடுக்கலான்னு வெயிட் பண்ணுறேன். பட் ஸ்டில் அது இன்னும் அப்ரூவ் ஆகலான்னு சொன்னனால சரி ஓகே கோவிஷீல்டே போவோம். ஆனால் குட்டுவை மட்டும் நான் கோவேக்சின் எடுக்க வச்சிட்டேன். சரி கோவேக்சினோட இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் ட்ரை பண்ணலாம்னு நினச்சேன். நமக்கு பேக் ஃபேர் ஆகிடுச்சு, அவளுக்கு ஒன்றுமே ஆகலை. ஸோ எஸ் கைஸ், ப்ளீஸ் டூ கெட் ஃபேசினேட்டட் ஆஸ் ஆப். கூடிய சீக்கிரம் நார்மல் லைஃப் திரும்ப வரும்னு நினைப்போம். ஸோ நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தான் நாங்கள் இனிமேல் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 24 hours சேலஞ்சு போயிட்டு இருக்கு. இதை பார்த்தீங்களா இப்போ கூட பழிவாங்கண்ணா. அந்த மாதிரி நிறைய இன்றைக்கி நிறைய வேலைகள் எல்லாமும் இருக்குது. அந்த வீடியோ உங்களுக்கு நாளைக்கு வரும். ஸோ அண்டில் தென் பை ஃப்ரம் மகேஷ். வர்ஷா இல்லை, இந்த வீடியோ நான் மட்டும்தான் செய்யும்.